வணக்கம். இன்னைக்கு கார்த்திகை மாத பலன்கள்ல மீன ராசிக்கான பலன்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசிகளில் கடைசி ராசியான மீன ராசிக்கான பலன்களை பார்க்கிறோம். இவ்வளவு நாள் பொறுமையாக காத்து கொண்டிருந்த மீன ராசியினருக்கு முதலில் நன்றி. நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக 12 ராசிகளில் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிக பலன்களை பெறப்போவது நீங்க தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரக அமைப்பை கொண்ட ராசி இந்த மீன ராசி. இந்த கார்த்திகை மாதத்தில் மீன ராசியில புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம், உத்தரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது இந்த மீன ராசி. இந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான். அவர் இங்கே ஆட்சி பலம் பெறுகிறார். இங்கே சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். இந்த மாதிரியான சிறப்பு கொண்ட மீன ராசியில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மீன ராசியின் அதிபதியான குருவின் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் இந்த ராசியிலேயே இடம்பெறுவது. அதாவது 12 ராசிகளில் சிம்ம ராசியும் மீன ராசி மட்டும்தான் தன்னோட அதிபதியான, அதாவது மீன ராசியின் அதிபதியான குருவின் நட்சத்திரங்களில் ஒன்றான புரட்டாதியும், சிம்ம ராசியின் அதிபதியான சூரியனின் நட்சத்திரத்தில் ஒன்றான உத்தர நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியிலும் இடம்பெறுது. இந்த 12 ராசிகள், இந்த 2 ராசிகளுக்கு தான் இந்த சிறப்பு உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பை கொண்ட இந்த மீன ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் குடத்தினுள் இட்ட விளக்காக இல்லாமல் நாம குன்றின் மேல் இட்ட விளக்காக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்மளோட யோசனையும் நம்மளோட ஆலோசனையும் நம்மளோட அறிவுரையும் 4 பேருக்கு பயன்படணும்னு எப்பவும் நினைக்கக்கூடியவர்கள். அதனாலேயே இவர்கள் அதிக பிரசங்கிங்கிற பெயரையும் சில நேரத்தில் பெறுவார்கள். அந்த அளவிற்கு தேவையில்லாத சில இடங்களிலும் இவர்கள் கருத்துக்களை சொல்வார்கள். அப்படிப்பட்ட மீன ராசியினருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான், அவர்தான் தனகாரகனும். அப்படிப்பட்ட தனகாரகன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக பல்வேறு தன லாபங்கள் கிடைக்கும். இவ்வளவு நாள் ராகுவும் குருவும் சேர்ந்து இருந்ததால் பண விஷயங்களில், சேமிப்பு விஷயங்களில், குடும்ப விஷயங்களில் நீங்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்களில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்திருக்கும். அந்த முரண்பாடுகள், சிக்கல், பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். அதே மாதிரி 2 இடத்தில், அதாவது தனஸ்தானத்தில் தனகாரகன் அமர்ந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்வதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். எந்த விதமான தொழில் செய்தாலும் சரி, எந்த விதமான வேலையில் இருப்பவர்களுக்கும், எல்லா விதமான வயதில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் இருக்கும். இந்த மாதம் பிறக்கும் பொழுது கிரக அமைப்பை பொறுத்தளவில் உங்கள் ராசியில் ராகுவும், உங்கள் ராசிக்கு 2 குருவும், 7 சுக்கிரன் கேதுவும், 9 சூரியன் செவ்வாய் புதன், 10 சந்திரன், உங்கள் ராசிக்கு 12 வீட்டில் சனியும் இருக்கும் பொழுது இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்த அளவில் கிரக அமைப்புகள் பல்வேறு விதத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். அதே மாதிரி பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இந்த மாதத்தில் இருக்கிறது. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை பார்வையிடுவதால் கண்டிப்பாக தொழில், வேலை, வியாபாரத்தில் இருந்த தடை தாமதம் விலகிவிடும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பல்வேறு ஏற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு அல்லது இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கிடைக்கும். ஆசிரியர் தொழில் செய்பவர்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் நிகழும். அவர்கள் அதில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறுவார்கள். அந்த மாதிரியான ஒரு அருமையான மாதமாக மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதாவது நீங்கள் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கிறவங்களா இருந்தால் சரியான நேரத்தில் இந்த மாதத்திலையும் அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும். இல்லை என்றால் உங்களோட நோய், வியாதி, ஏற்ற இறக்கங்கள் அதிக அளவில் ஏற்பட்டுவிடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும். அப்போ உங்களோட உணவு கட்டுப்பாடாக இருக்கலாம், மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதாக இருக்கலாம், அதில் ஒரு சரியான அணுகுமுறையை நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக நேரத்திற்கு சாப்பிட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய வியாதியும் அல்லது நோயும் உங்களை தாக்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் 9 சூரியன் இருப்பதால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் திடீர் யோகம் கிடைக்கும். திடீர் ஒரு ஆதாயமிக்க பதவி திடீரென்று உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை விட நினைக்காத பல்வேறு பொறுப்புகளும் பதவிகளும் பாராட்டுகளும் உங்களை வந்து சேரும். அரசியலில் நீங்கள் ஏதாவது மாற்றங்களை நீங்கள் நிகழ்த்த வேண்டும், அது உங்கள் கட்சியோ அமைப்போ, அதில் ஏதாவது நீங்கள்
கொள்கை முடிவுகளை மாற்றுவதோ அல்லது உங்களோட அணுகுமுறையை மாற்றுவதோ, அது எந்த விதமாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்வதற்கு இந்த மாதம் ஏற்ற மாதம். அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் விதத்திலும் இந்த மாதம் இருக்கும். விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எந்தவித பயிர் சாகுபடி செய்தாலும் சரி, அது அறுவடைக்கு தயாராக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து மஞ்சள் சாகுபடி செய்வதற்கு இது ஏற்ற காலகட்டம். மேலும் நீங்கள் வந்து உங்களோட விவசாய நிலத்தில் அன்றாடம் வந்து சந்தைக்கு அல்லது மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரியான காய்கறிகள், பழங்கள் அல்லது பூக்கள், இந்த மாதிரியான சாகுபடியை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த மாதத்தில் பல்வேறு விதமான வளர்ச்சி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை நீங்கள் நேரடியாக சந்திப்பதால் உங்களுக்கு விவசாயத்தில் நல்ல லாபம், அதாவது கூடுதல் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய மீன ராசியினர் கண்டிப்பாக உங்களோட பயிர்களை வந்து பூச்சி தாக்குதல்கள்லேருந்து தப்பித்து கொள்ள நீங்கள் தினந்தோறும் உங்களோட பயிரை போய் பார்க்கணும். ஏன்னா புதுவிதமான நோய் தாக்குதலில் உங்கள் பயிர்கள் அல்லது உங்களோட செடிகள் வந்து அதுக்கு ஆளாக நேரிடும். ஏன்னா இப்போ இருக்கிற கிரக அமைப்பை பொறுத்தளவில் இதுவரை நீங்கள் பார்க்காத ஏதாவது ஒரு புதுவிதமான நோய் தாக்குதலுக்கு உங்களோட பயிர்கள் ஆளாக நேரிடும் என்பதால் நீங்கள் தினந்தோறும் உங்கள் விவசாய நிலத்தை பார்வையிட்டு அதில் இருக்கும் பயிர்களின் வளர்ச்சியை தினந்தோறும் கவனிக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே அதில் ஏதாவது மாற்றம் தெரிந்தால் உடனடியாக அதற்கான சரியான மருந்துகளை நீங்கள் உங்களோட பயிருக்கு நீங்கள் தெளித்து விட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய விதமான பூச்சி தாக்குதலும் இல்லாமல் உங்கள் பயிர் நல்ல விதமான வளர்ச்சியை பெறும். அதனால் உங்கள் லாபத்திலும் உங்கள் மகசூலிலும் உங்கள் அறுவடையிலும் எந்த ஒரு சிக்கலும் அல்லது எந்த ஒரு லாப குறைவும் இல்லாத மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். தொழில்துறையை பொறுத்தளவில் எல்லா விதமான தொழில் செய்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதியான குரு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால், அதாவது ஒன்பதாம் பார்வை என்பது யோக பார்வை, அந்த யோக பார்வையில் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் அதுவும் தன காரகன் உங்கள் ராசி அதிபதி பார்ப்பதால் கண்டிப்பாக எல்லா விதமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். லாபம் அதிக அளவில் வரும். உங்களோட தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக புதுமையை புகுத்துவீர்கள். புதிய முதலீடுகள் செய்யலாம், புதிய இயந்திரங்கள் வாங்கலாம், புதிய தொழில்நுட்பத்தை நீங்கள் உங்களோட தொழில் வியாபாரத்தில் புகுத்தலாம். அதிகப்படியான முதலீடுகளை செய்யும் மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை பயன்படுத்திக்கலாம். புதிய பிரான்ச் நீங்கள் தொடங்கணும்னா தொடங்கலாம். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய இளம் வயது தொழிலதிபர்களுக்கு, இளம் வயதினருக்கு, மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கு ரொம்ப ஏற்ற காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையை சார்ந்த மீன ராசியினருக்கு இந்த மாதத்தின் முற்பகுதி வரை சிறப்பாகவும் பிற்பகுதி சற்று எச்சரிக்கையாக இருக்கும் விதத்திலும் இருக்கும். மாதத்தின் முற்பகுதி வரை ஏழாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் மாதத்தின் பிற்பகுதியில் எட்டாம் இடத்திற்கு சென்று ஆட்சி பலம் பெறுவதால் கண்டிப்பாக கலைத்துறையினர் தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிப்பதோ தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ கண்டிப்பாக தவிர்க்கணும். எந்த ஒரு பிரச்சனையையும் பெரிதுபடுத்தாமல் இந்த மாதத்தை கடந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலகட்டம், நல்ல கிரக அமைப்புகள் வரப்போற மாதங்களில் இருப்பதால் இந்த கார்த்திகை மாதத்தின் பிற்பகுதியில் மீன ராசியை சார்ந்த கலைத்துறையினர் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது, தேவையில்லாத ஒரு கருத்தை அல்லது ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் ஏதாவது புகார் சொல்வதை தவிர்த்து விட்டால் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவும் சீரான மாதமாகவும் கலைத்துறையினருக்கு இருக்கும். இந்த மாதத்தில் பல்வேறு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு வளர்ச்சியையும் பெறுவதற்கு நீங்க ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் குரு பகவானின் ஆலயத்திற்கு சென்று அல்லது சிவன் கோவிலில் இருக்கும் குரு பகவானை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். அந்த வியாழக்கிழமை அன்று உங்களால் முடிந்தால் சுண்டல் வேக வைத்து நாலு பேருக்கு தானமாக கொடுத்தால் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாதமாகவும் முன்னேற்றம் தரும் மாதமாகவும் புதிய முயற்சிகளில் பலன் தரும் மாதமாகவும் புதிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தரும் மாதமாகவும் தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் நல்ல ஒரு லாபத்தையும் மன நிம்மதியையும் கனவுகள் நனவாகும் மாதமாகவும் உறுதியாக இருக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய வீழ்ச்சி. நன்றி, வணக்கம்.